வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், இசக்கியம்மன் கதற கதற அவனுடைய வயிற்றை கிழித்து குடலை மாலையாக போட்டது ஏன்? என்னை ஏமாற்றிய தாசியே, இன்றோடு இறந்து போ என்று எண்ணிக்கொண்டே அந்த கல்லை எடுத்து அவளுடைய தலையில் போட்டான். துடிதுடித்து இறந்தாள் லக்ஷ்மி. அடே வேதியா, உன்னை நம்பி என்னுடைய தாயை விட்டுவிட்டு வந்தேனடா. என்னை ஏமாற்றி கொலை செய்கிறாயே, இது நியாயமா? என்னை நீ கொன்றதற்கு சாட்சி எதுவும் இல்லை என்று எண்ணிவிடாதே. நான் பத்தினியடா, நீ என்னை கொலை செய்ததற்கு இதோ இந்த கள்ளிமரமே சாட்சி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழ விடமாட்டேன், உன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று சபதமிட்டு இறந்து போனாள் லக்ஷ்மி. இதனை சட்டை செய்யாத வேலவனோ அந்த நகை மூட்டையை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான். அந்த நகைகளை விற்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் விதி, நடந்து கொண்டிருந்தவனுக்கோ தாகம் எடுத்தது. அருகே ஒரு கிணறை கண்டான். கிணற்றில் இறங்கி நீர் அருந்தலாம் என்று எண்ணி இறங்கியவனை கண்டு விதியோ சிரித்தது. கிணற்றுப்படிக்குள் காத்திருந்த ஒரு நாகமோ அவனை தீண்டியது. கிணற்றுக்குள் விழுந்து மடிந்தான். அங்கே வீட்டிற்கு திரும்பிய திருகண்ட நட்டுவன், அதாவது லக்ஷ்மியின் அண்ணன், தன்னுடைய தாயிடம் தங்கையை பற்றி கேட்க தன்னை மதிக்காமல் அந்த வேதியின் பின்னால் லக்ஷ்மி சென்று விட்டாள் என்றுரைத்தாள் தாய் கிழவி. அவளை திட்டிவிட்டு தங்கையை தேடி காட்டிற்குள் ஓடினான் திருகண்ட நட்டுவன். அங்கே தன்னுடைய தங்கையோ தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியை கண்டு பதைத்தான். அழுதான், துவண்டான். அன்பு தங்கையே, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? என்னிடம் சொல்லியிருந்தால் அந்த வேதியனோடு உன்னை சேர்த்து வைத்திருப்பேனே, என்ன ஆனதோ உனக்கு என்றெல்லாம் புலம்பினான். மனம் எதும்பி அழுத அவனுடைய ஆவியோ அப்படியே பிரிந்தது. ஆனால் சில கதைகளில் மட்டும் அவரோ தூக்கு போட்டு இறந்ததாகவும் சொல்வார்கள். இறந்ததும் மனம் தளராத லக்ஷ்மியின் ஆவியோ ஈசனிடம் சென்றது. ஐயனே, தாசி குலத்தில் பிறந்ததும் பத்தினியாய் வாழ நினைத்ததும் என் தவறா? எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசனாரிடம் முறையிட்டாள் லக்ஷ்மி. ஈசனும் புன்முறுவலோடு, விதியின் வழியை வெல்ல யாராலும் இயலாது, உனக்கு வேறு என்ன வர வேண்டும் கேள் என்றார். என்னை கொன்ற அந்த வேதியனை நான் பழிவாங்க வேண்டும், அதற்கேற்ற வரம் தாருங்கள் என்றாள் லக்ஷ்மி. மகளே, உன்னை கொன்ற பாவத்திற்காக அவனை உடனே தண்டித்தோம். பார், அவனும் பாம்பு தீண்டி உயிர் நீத்து விட்டான் என்றார் ஈசன். இல்லை இல்லை, என்னுடைய கரங்களால் தான் அவனை கொல்ல வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தாருங்கள் என்றாள் லக்ஷ்மி. சரி, அப்படியே தந்தோம். அடுத்த பிறவியில் நீ யாரென்ற உண்மை உனக்கு தெரிந்திருக்கும், நீ அவனை பழிவாங்குவாய் என்று ஈசன் வரமளித்தார். ஈசனிடம் வரம் வாங்கிய லக்ஷ்மியும் அவளுடைய அண்ணனும் சோழராஜனுக்கு குழந்தைகளாக பிறந்தனர். இருவரும் நீலன் நீலி எனப்பட்டனர். ஈசனுடைய அருளால் பிறந்த குழந்தைகள் ஆதலால் இவர்கள் புறத்தோற்றத்திற்கு குழந்தைகளாக தென்பட்டார்கள். ஆனால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இருவரும் தமக்குள் உரையாடி கொண்டனர். தாயின் தாய்ப்பாலோ இந்த குழந்தைகளின் பசியை ஆற்றுவதாக இல்லை. அண்ணா, எனக்கு பசி பொறுக்கவில்லை, நீ பசியாறினாயா என்று கேட்டால் தங்கை. இல்லையம்மா, எனக்கும் தான் பசிக்கிறது. கொஞ்சம் பொறு அண்ணா, இவர்கள் அனைவரும் உறங்கிய பின்பு நாம் வெளியே சென்று பசியாறி வரலாம் என்றாள். குழந்தைகள் பெரியவர்கள் உறக்கத்திற்காக காத்திருந்தனர். அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த பின்பு இருவரும் வெளியேறி சென்று ஆடுகளையும் மாடுகளையும் கடித்து ரத்தம் குடித்து பசியாறி திரும்பவும் வந்து படுத்து கொண்டனர். மறுநாள் பார்த்தாள் மகாராணி குழந்தைகளின் மேல் இரத்த வாடை வீசியதைக் கண்டு அதிர்ச்சியுற்றாள். அவளுக்கோ புரியவில்லை, வாசனை திரவியங்களை குழந்தைகளுக்கு பூசினாள். இந்த சமயத்தில் சோழராசனோ ஒரு ஜோசியனை வரவழைத்து குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்கச் சொன்னார். வந்த ஜோசியனும் குழந்தை பிறந்த நேரத்தை கேட்டு ஜாதகம் கணித்துவிட்டு, அரசே, இந்த குழந்தைகளோ மானுட குழந்தைகள் அல்ல. இவர்கள் பிறந்த நேரத்தை பார்த்தால் பேய் குழந்தைகள் என்றே தோன்றுகிறது. இவர்களால் கோட்டைக்கு ஆபத்து, எனவே இவர்களை காட்டில் விட்டு விடுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் தான் பெற்ற மக்களை காட்டில் கொண்டு விட மன்னனுக்கோ மனம் ஒப்பவில்லை, எனவே அதை நிராகரித்து விட்டார். குழந்தைகளோ தினமும் இரவில் ஆடுகளின் இரத்தத்தை குடிப்பதும் அவற்றை அடித்து தின்பதுமாக தங்களுடைய பசியை ஆற்றிக்கொண்டிருந்தனர். மக்களிடமிருந்தும் மன்னனுக்கு இதை பற்றிய தகவலோ வந்து கொண்டே இருந்தது. திடீர் திடீரென்று ஆடு மாடுகளோ காணாமல் போவதை பற்றி கேள்விப்பட்ட மன்னனோ இந்த பாதகத்தை செய்வது யாரென்று கண்டுபிடிக்க சொன்னார். சேவகர்கள் இரவில் விழித்து பார்த்தனர். இரவில் இரண்டு குழந்தைகள் வந்து தின்றுவிட்டு திரும்பி அரண்மனைக்கு செல்வதை கண்டனர்.
அப்படியே மன்னனிடம் தெரிவித்தனர். இதனால் மன்னனோ உண்மையை புரிந்து கொண்டார். பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் தவித்த தமக்கோ இப்படி பேய் குழந்தைகள் பிறந்து விட்டனவே என்று வேதனை கொண்டான். சேவகர்களை அழைத்து இரண்டு குழந்தையும் காட்டில் போய் விட்டுவிட்டு வர சொன்னான். சேவகர்களோ இரண்டு குழந்தைகளையும் காட்டில் விட்டுவிட்டு வந்தனர். இரண்டு குழந்தைகளும் வனத்தில் ஒரு வேப்ப மரத்தில் குடியிருந்தன. வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி தின்று வாழ்ந்து வந்தன. அண்ணனை ஓய்வில் வைத்துவிட்டு தங்கை வேட்டையாடி வருவாள். இருவரும் உண்பார்கள். தங்கையை ஓய்வில் வைத்துவிட்டு அண்ணன் சென்று வருவார். இவ்வாறாக குழந்தைகள் வளர்ந்தனர், பெரியவர் ஆகினர். ஒரு நாள் அண்ணா, இன்று நான் சென்று வேட்டையாடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நீலியோ புறப்பட்டு சென்றாள். அந்த சமயத்தில் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தவர்கள் ஆலயத்தின் கதவிற்காக மரம் தேடி காட்டிற்குள் வந்தனர். அவர்களின் கண்களில் நீலன் குடியிருந்த வேப்ப மரமோ பட்டது. உடனே அதனை வெட்டி எடுத்து சென்றனர். இதனால் அந்த மரத்தில் குடியிருந்த நீலனோ மாண்டான். திரும்பி வந்த நீலி வேப்ப மரத்தை காணாது தவித்தாள். மரத்தை வெட்டி தன்னுடைய அண்ணனை கொன்றது அந்த ஊர்க்காரர்கள் என்பதை அறிந்தாள். இதனால் அந்த ஊரில் உள்ள அனைவரையும் நாசம் செய்வேன் என்று சபதமும் செய்தாள். தன்னுடைய முன்பிறவியில் தன்னை கொன்றவனை பழிவாங்க அந்த வனத்திலேயே காத்திருந்தாள். இன்னொரு புறம் காவிரி பூம்பட்டினத்தில் பெரும் வாணிப செட்டி ஒருவனுக்கு வேதியன் மகனாக பிறந்தான். அவனுக்கு முற்பிறவியை பற்றிய ஞானம் இல்லை. அவனுக்கு ஆனந்த செட்டி என்று பெயரிட்டு வளர்த்தார்கள். குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது ஜோசியன் எச்சரிக்கைகள் கொடுத்தான். எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய மகனோ வியாபார நிமித்தமாக தென் திசை நோக்கி செல்லக்கூடாது. எக்காரணம் கொண்டும் வெளியூரில் தங்கக்கூடாது. அவ்வாறு தங்க நேர்ந்தாலும் ஏதேனும் சிவாலயத்தில் தான் தங்க வேண்டும். ஒரு பெண்ணால் அவனுடைய உயிருக்கு ஆபத்துள்ளது என்று சொன்னான். இதனால் ஆனந்த செட்டியை தென் திசை அனுப்பாமல் வெளியூரில் தங்க வைக்காமல் வளர்த்து வந்தார்கள். அவனும் வளர்ந்து பெரியவனானான். வாணிபத்தை தானே நடத்த தொடங்கினான். சில சமயங்களில் வெளியூரில் தங்க நேரிடும் பொழுது தந்தை தடுத்து விடுவதைக் கண்டு துன்புற்றான். காரணம் அறிந்து வியந்தான். அவனால் அதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவே ஒரு மந்திரவாதியிடம் சென்று இதை பற்றி கூற மந்திரவாதியும் ஒரு மந்திர கத்தியை கொடுத்து, இந்த கத்தி உன்னுடைய இடுப்பில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொல்ல இயலாது என்று சொல்லி அனுப்பி வைத்தான். இதனால் பல பகுதிக்கு சென்று வணிகத்தை பார்க்கலானான் ஆனந்த செட்டி. அவனுக்கு எதுவுமே நேரவில்லை. எல்லாம் மந்திர கத்தியின் மகிமை என்று எண்ணிக்கொண்டான். விதியும் சிரித்தது. அன்று அவன் தென் திசையை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. தந்தை தடுத்தார். ஆயினும் மந்திர கத்தியை காட்டி தந்தையிடம் அனுமதி பெற்றான். தந்தையும் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காமல் சென்று வா என்று கூறி அனுப்பி வைத்தார். தென் திசை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் வந்து கொண்டிருந்த திசையில் அவனை பழிவாங்க காத்திருந்தாள் நீலி. கானகத்தில் அவன் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பட்டாள் நீலி. செவ்வாடை அணிந்து கையில் வெற்றிலை தாம்பூலம் எடுத்துக்கொண்டு நீலியானவள் ஆனந்த செட்டியை எதிர்கொண்டாள். அடர்ந்த வனத்தில் செவ்வாடை அணிந்த பெண்ணை கண்டதும் அதிர்ச்சியுட்டான் செட்டி. மனதில் ஜோசியனின் எச்சரிக்கையோ நிழலாடியது. காட்டு வழி போகும் வாணிபரே வந்து தாம்பூலத்தை எடுத்துக்கொள்ளும் என்று அழைத்தாள் நீலி. அவளை தவிர்த்து விட்டு ஊருக்குள் நுழைந்தான் ஆனந்த செட்டி. அவன் கையிலோ மந்திர கத்தி இருந்ததால் நீலியால் அவனை நெருங்க இயலவில்லை. இதற்குள் மாலை ஆகிவிட்டது. நீலியானவள் வனத்தில் அவன் சாட்சியாக விட்டு சென்ற கள்ளி மரத்தை குழந்தையாக மாற்றி அவனை தொடர்ந்து ஊருக்குள் சென்றாள். என்னை விட்டு எங்கே செல்கிறீர்கள்? யாரடி உனக்கு அத்தான்? போ அந்த பக்கம் என்று சொல்லிவிட்டு சென்று கொண்டிருந்தான். அவனை நோக்கி கண்ணீருடன் ஓடிக்கொண்டிருந்தாள் நீலி. இதற்குள் ஊரில் சிலர் பார்த்துவிட்டு என்ன செய்தி என்று வினவ, இவரோ என் கணவர், இது என்னுடைய குழந்தை, குழந்தை பிறந்ததும் என்னை தனியாக விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டார், நானும் அவரை தொடர்ந்து ஓடி வருகிறேன் என்றாள் நீலி. அவனை தடுத்த ஊரார் பஞ்சாயத்தை கூட்டினார்கள். பஞ்சாயத்தாரின் விசாரணையில் அவள் தன்னுடைய மனைவி என்று சொன்னதை மறுத்தான் ஆனந்த செட்டி. மனதுக்குள்ளோ ஜோசியன் சொன்ன செய்திகளோ நிழலாடி கொண்டிருந்தது. ஆனால் நீலியோ சத்தியம் செய்தாள். இவர்தான் என்னுடைய கணவர் என்பது சத்தியம். வேண்டுமானால் என்னுடைய பிள்ளையை இறக்கி விடுகிறேன். அதனிடம் அப்பா யார் என்று கேளுங்கள், அது சொல்லும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை இறக்கிவிட்டாள். குழந்தையும் அப்பா என்று அழுதபடியே ஆனந்த செட்டியை நோக்கி ஓடியது. அவனோ மிரண்டான், மறுத்தான். ஊராரோ நம்பவில்லை. பெண்ணுக்கு அநீதி செய்யாதே என்று அறிவுறுத்தினர். அவனோ தன்னுடைய தந்தை தாயை அழைத்து வருவதாக கூறினான்.
மறுவிசாரணை காலையில் வைத்துக் கொள்ளலாம். இருட்டு விட்டது, இன்றிரவு இந்த ஊரில் தங்கிக் கொள்ளுங்கள், காலையில் விசாரிக்கலாம் என்றனர் பஞ்சாயத்தார். நீலியோ, என்னையும் குழந்தையும் இவரிடம் தனியாக விட்டு செல்கிறீர்களே, இவரிடம் ஒரு கத்தி உள்ளது, அதனை வைத்து என்னை கொன்று விடுவார் என்று சொல்லி மேலும் அழுக, அவனை சோதனை செய்த பஞ்சாயத்தாரோ அவனிடம் இருக்கும் கத்தியை பிடுங்க அவர்கள் மூவருக்கும் ஒரு வீட்டை கொடுத்து அங்கே தங்கச் சொன்னார்கள். ஜோசியன் சொன்னதெல்லாம் நடந்ததை எண்ணி ஆனந்த் செட்டியோ பயந்து போனான். இன்றிரவு அவளோ என்னை கொன்று விடுவாளே என்று பயந்தபடி அவளோடு சென்றான். நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினாள். அவனுடைய முன்ஜென்மத்தை அவனுக்கு நினைவூட்டினாள். அவனோ கதற கதற அவன் வயிற்றை கிழித்து அவனை கொன்றாள். அவனுடைய குடலை மாலையாக அணிந்து கொண்டு ஓலமிட்டாள். தான் சபதம் செய்தபடி முன்பிறவியில் தன்னை கொன்ற வேதியனை இந்த பிறவியில் பழிவாங்கிய மகிழ்ச்சியில் திளைத்தாள். தன்னுடைய அண்ணனை கொன்ற இந்த ஊர்க்காரரையும் பழிவாங்க வேண்டும் என்று சபதம் செய்தது நினைவுக்கு வர அந்த ஊரையே எரித்து நாசம் செய்தாள். இப்படியாக நீலியானவள் தான் செய்த சபதங்களை நிறைவேற்றி வனத்தில் இரத்த வெறியுடன் சுற்றித் திரிந்தாள். இதே வெறியுடன் அவளோ முப்பந்தல் என்ற இடத்திற்கு வந்து நிலை கொண்டாள். நீலியின் ஆவேசம் அதிகமாக இருப்பதால் சுற்றியுள்ள பகுதி மக்களோ தொந்தரவிற்கு ஆளானார்கள். அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது, ஏனெனில் அவளோ ஈசனிடம் வரம் வாங்கியவள் அல்லவா. எனவே அவளை பணிந்து அவளுக்குரிய சாந்திகளை எல்லாம் செய்து அவளை தெய்வமாக்கினர். அவளே இசக்கி என்ற பெயரில் முப்பந்தலில் நிலை கொண்டாள். தன்னை நாடி வருபவர்க்கெல்லாம் அவர்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் வேண்டி வரமாக பெற்று தந்து கொண்டிருந்தாள். இசக்கி வனத்தில் ஓடி ஆடிய இடங்கள் எல்லாம் அவளால் அருள் பெற்றோர் பலர் உண்டு. அவர்கள் அந்த இடத்திலேயே அவளுக்கு ஆலயம் கட்டி வழிபாடும் நடத்தி வருகின்றனர். ஆயினும் மூலபதியாக முப்பந்தல் சென்று இசக்கியை வழிபடுகின்றனர். வாய்ப்பு கிடைக்கையில் ஒரு முறை சென்று இசக்கியை வழிபட்டு வாருங்கள். இசக்கியம்மனின் கதையை கேட்ட அனைவருக்கும் இசக்கியம்மனின் அருள் கிட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.